என்னடி காடி மாட்டிச்சு, நீ கொஞ்ச நேரம் இருடா, பண்ணிட்டானடா இருக்கேன். லூசி டர்கிஷ் டிலைட் போச்சா, இதுவும் கட்டி ஆயிடுச்சு பாரு. ஏய் அப்புறம் ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா டர்கிஷ் டிலைட் தான் செய்ய போகிறோம். டர்கிஷ் டிலைட் வந்து ப்ரீத்திக்கிட்ட போயிட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க போகிறேன். டர்கிஷ் டிலைட் அவளுக்கு தெரியுமா அப்படின்னே தெரில, ஏன்னா அவள் நார்னியா பார்த்துருப்பாளான்னு தெரில. அந்த அம்மா ஸ்டெயிலாக நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க வெளியே. ஸோ நம்ம போயிட்டு நேராக இப்போ அவகிட்ட டர்கிஷ் டிலைட் கேட்போம், வாங்க போகலாம். ப்ரீத்தி மேடம், ப்ரீத்தி மேடம், எனக்கு இன்னைக்கு வந்து டர்கிஷ் டிலைட் வேணும் மேடம். டர்கிஷ் டிலைட்டா? ஆ, டர்கிஷ் டிலைட் நம்மளை உனி என்ன தெரியுமா? தெரியுமா? சரி, இப்ப என்ன பண்ண போற? சரி, இப்ப என்ன பண்ண போற? எப்படி செய்யணும் தெரியும், கண்டுபிடிச்சியா? ஏய், அது வந்து எப்படி செய்யணும்னா சேம் போது பாரு. தோராயமா சக்கரை எடுத்துக்கோ. ஒரு டம்ளர். இது இதுவும் அதே ஒரு டம்ளர் தான். நம்மளோட கணக்குக்கு வந்து எப்படின்னா ரெண்டு டம்ளர் சக்கரை கரெக்டாக வருமானதுலாம் இதான் ஃபஸ்ட்டே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ரெண்டு டம்ளர் சக்கரையில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி. யார் மூழ்கிற அளவுக்கு? சக்கரை மூழ்கிற அளவுக்கு. உன்னெல்லாம் இதில் மூழ்க வைக்க முடியாது. சக்கரை மூழ்கிச்சே, அப்போ போதும், நீ பட்டிடும். இப்போ நான் இதில் வந்து ரெண்டு டம்ளர் சக்கரை, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் லெமன். லெமன்லாம் கணக்குலாம் இல்லை, நம்மளோட இதுக்கு எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். ஐயோ, கொட்டையை போட்டாடா உள்ள, முட்டைக்குள் கொட்டை. எவ்வளோ நேரம் டி கலக்கினே இருக்குது? அதான்டா அந்த பதம் வரும்ல. என்ன பதம்? கம்பி பதம் வரல. கம்பி பதம் வர அளவுக்கு வந்து இதை கலக்கிட்டே இருக்கணும் உட்காந்து. இது அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு எடுக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, உனக்கு சமைக்கிறதே தத்தகா புத்தகா, கம்பி பதம்லாம் சொல்றிய. டர்கிஷ் டிலைட் செய்ய போறியா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்போ இப்போ இது கன்சிஸ்டன்சி இல்லையா? ஏய் இல்லடா, இப்படி பண்ணும்போது அவங்க பண்ணாங்கல்ல, அப்போ இப்படி வந்துச்சுடா. அது எப்படி வந்துச்சு? கம்பி மாதிரி வந்துச்சுடா. இப்போ நீ டர்கிஷ் டிலைட் வந்துருமா? பக்காவா வந்துரும் நினைக்கிறியா? நீ நம்புறியா? நீங்க நம்புறீங்களா? நீ நம்புறியா? நக்கி பாரு, கம்பி பதம் ஒருத்தர் பார்க்கலாம் நாக்குல, நாக்கு கம்பி மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்க, பதமா இருக்குதுன்னு வாங்கல. இல்ல, நீ உள்ள உள்ள போட்டல. நான் எதுவுமே சொல்ல, வாய திறந்தாலே அப்படின்னு போ. கோமிய மாதிரி ஆயின் போதுடி. குடி உனக்கு நல்லது. பாத்திரம் செலவு பண்ண பிடிக்காது, காசு செலவு பண்ண பிடிக்காது, சாப்பாடு அதிகமா செலவு பண்ண பிடிக்காது. தெய்வ மக குழந்தை போல் இந்த குரங்கு. லிரிக்ஸ் தெரியலனா பாராத மூடு. மனசுல பெரிய லைட்டா வந்துச்சுரா. ஏய் ஃபைனலி வந்துச்சுரி. நான் சொன்னல நான் கூட நல்லா சமைப்பேன்டா. ஆமா, انا ஏன் மூக்கு சளி மாதிரி இருக்குது? இல்லடா, இன்னும் கொஞ்சம் வரணுமோ? இல்ல இது இல்ல, அவ்வளவுதான். சரி, இந்த கடாயை எதுக்கு குத்தா, இதுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு. ஆப்ப கடாயில டர்கிஷ் டிலைட் எக்ஸ்க்ளூசிவா பை செஃப் ப்ரீத்தி.
நான் ஒரு ஷெஃப்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். நான் ஒரு ஷெஃப்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். என்ன பண்றது? சாரி சாரி, என்ன ஒரு ஷெஃப்பா நீ கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். எனக்கு பசிக்கல, சாப்பிடணும்ல, நாளைக்கு நைட் சோத்துக்கு இங்க தானே வந்தாகணும். தீருது பத்தியா? உனக்கே தீருது பத்தியா? ஒன்னு போடணுமா இல்ல அரை போடலாமா? முக்கா போடு. ஓகே, முக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நான் பண்றத பார்த்தா எனக்கு எது தெரியுமா ஃபீல் ஆகுது? அந்த காக்கா முட்டை பட்டில அந்த ஆயா பீஸா செய்யும். ஆமாண்டி, நீ அந்த ஆயா மாதிரி தாண்டி இருக்க. புரியல நான் சொன்ன? இல்ல இல்ல இல்ல, காக்கா முட்டை. கரடி மாமா உள்ள வாங்க அப்படி சொல்லுங்க எல்லாரும். இந்த கரடி உள்ள வந்துரும். அப்படியே கூட தண்ணி ஊத்தலாம். நம்ம எதுக்கு கையில ஸ்லைம் தான பண்ண போற? கை கழுவிட்டா இதெல்லாம் தான் பதமா எடுத்துட்டு வர்றது கஷ்டம் போல. எப்படி எத்தனை பதமா? கை விட்டுடு, கலப்பிடலாம். அதுலயே கலக்கு, அது கலக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமாண்டா, ஆனா இதுக்கு இவ்வளவு சக்கரை அதிகமா இருக்க மருத்துவம்ல. சரி, இன்னும் கொஞ்சம் போட்டுறவா? இன்னும் கொஞ்சம் போட்டுரு. தண்ணி ஊத்துற, ஏதோ பண்ற. பெரிய செஃப் ஆயிட்ட போ. இவ்வளோ சமைக்கலாம். பத்திக்காம பாக்கணும். கலர் நேரு, கலர் நேரு. நான் ஏஞ்சிக்கிறேன். மீதி அது உள்ள போய் மாட்டிச்சு. ஐயோ, பண்ணதுல மாட்டுதுறா. வேற கரண்டி இடுறோம், சீக்கிரம்டா. எத்தனை போய் கரண்டி மாட்டிக்கிச்சு? நீ கொஞ்ச நேரம் இருடா, பண்ணிட்டு போச்சா? கொஞ்ச நேரம் இரு, கழிக்கின்ற. ஏய், இப்ப அதை ஊத்துறோம்டி, ஊத்துறி. நீ என்னடி பண்ற? எனக்கு தேவைடா, வந்து ஹெல்ப் பண்ணுவா. இத ஊத்து. இதுவும் கட்டி ஆயிடுச்சு. ஏய், அப்புறம் ரொம்ப கேவலமா ஆச்சுனாலும் அந்த கடையை தூக்கு, இங்க காட்டு. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. அப்படியே ஊத்து, ஃபுல்லா தூக்கணும்ல. அதை தூக்க முடியாது. கறி துணி எங்க? இன்னும் கொஞ்சம் சக்கரை பாக ஊத்தவா? நீங்க பண்ண வேலைக்கு சக்கரை பாக ஊத்தவா? ஃபைனலாக கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் மாதிரி போயிட்டு இந்த டர்க்கிஷ் டிலைட்டை நான் தாங்க காப்பாத்தினேன். ஓ, சீன் போட்டுட்டுருப்பேன். இவ வந்து இவ எப்படி பண்ணா, அப்படி எப்படி இருந்த நிலைமையை வந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தா கடைசியில எப்படி சொல்றா பாருங்க. கீழே லைட்டாக உப்பு போட்டா ஸ்வீட்டோட டேஸ்ட் கொஞ்சம் டாமினேட் பண்ணாம இருக்கும். அம்மா, நீ இருக்கத்த முதல்ல பண்ணுமா? உப்பு போடுற, மிளகாத்தூள் போடுறேன்னு ஏதாவது பண்ணாதம்மா. பாருங்க, இப்போ ஏதோ வந்து வீடியோக்காக பேசுறாளாம். உண்மையே இப்படிதான் பண்ணுவா. இத நான் கலரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. கடைசியில பார்த்தா எப்படி பண்றா பாருங்க. சரி, இதை நல்லா கலரு, கலரி நேருக்கும் போது இப்படி பண்ணக்கூடாது. டி குளி, இந்தா புடி. இரு வர, புளித்தீசே புடி, புளித்தீசே. எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் உனக்கு என்னதான் தெரிஞ்சது? பூசணிக்காய் பொரியல் மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம தானே உடைக்கிறோம். லம்ஸே ஆகாம கலருங்க ஃபர்ஸ்ட்டுங்க. இந்த ஊத்தவா? ஊத்து.
யா டர்க்கிஷ் டிலைட் வந்துருச்சுங்க. இரு எசன்ஸ் ஊத்தலாம். ஊத்து போதல. பைனாப்பிள் எசன்ஸ் ஊத்திட்டோம் நம்ம. அது இது பண்ணி நிறுத்த வேண்டியதான்ல. இதெல்லாம் போட்டோம்னா கிண்டி நல்லா கூட தான் நல்லா வந்திருக்குல. அல்லா மாதிரி. ஆனா இன்னும் கொஞ்சம் லம்ஸ் இருக்கு. நீ என்ன நினைக்கிற? நான் முதல்ல இதை சரி சமமா ஆகிட்டேன்னா போதும் நினைக்கிறேன். நீ நீ ரொம்ப நொலப்புறடா. தண்டி சரியா பண்ணின்னு இருக்கேன். ஃப்ளாட் ஆக்கிறதுக்கு ஒன்று கேட்டால் அதுக்கு நீ ஸ்பூன் எடுத்துன்னு வந்த பேர் ஃபோக்ஸு. உங்களுக்கு என்ன நொலப்புறேன். அதை வந்து டர்க்கிஷ் டிலைட்டை வச்சு செட் பண்ணி ஓரமாக வச்சிட்டோங்க. இப்போ வந்து ஃபைனலாக ஒரு 2 hours கழிச்சு அதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கே இல்ல. அப்படின்னா நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறா. சோ 2 hours கழிச்சு பாப்போம். பாய். 2 hours later. வருதுடா மர்மமா இருக்குது. வருது கரண்டி போட்டு எடுக்கிற மக்களே. ஆட்டுப்புழுக்கி ஊர்த்தி தர எங்க நார்னியால வர டர்க்கி சிலேட் கேட்டா இந்த ரோட்ல எல்லாம் ஒரு கிளம்பு இப்பானுங்களே. ஏண்டி ஐயோ இதோட செஞ்ச இவதாங்க பாத்துக்கோங்க. செஃப் பிரீத்தியா செஃப்.